மாமன்னன் மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல வெளிவர இருக்கிற மூன்றாவது திரைப்படம். பரியேறும் பெருமாள், கர்ணன் திரைப்படங்களுக்கு அப்புறமா அடுத்ததா துருவ விக்ரம வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு டிராமாவை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. பட் சடனா உதயநிதி ஸ்டாலின் என்னோட கடைசி திரைப்படமா இந்த திரைப்படம் தான் இருக்கும், அந்த திரைப்படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட பேசி இந்த படத்தை நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, மாரி செல்வராஜ் வேற வழியே தெரியாம துருவ விக்ரம் கிட்டையும் விக்ரம் கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கிக்கிட்டு தொடங்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த மாமன்னன். உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ், பகத் பாசில் எல்லாத்துக்கும் மேல நம்ம வைகை புயல் வடிவேலு முதல் முறையா ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி இந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து பயங்கர ஹைப் இருந்துட்டு இருந்துச்சு. மாரி செல்வராஜ் தான் கொடுத்த நிறைய இன்டர்வியூஸ்ல ஓபனாவே சொல்லியிருந்தாரு, வைகை புயல் வடிவேல் நடிக்காம இருந்திருந்தா அந்த மாமன்னன் திரைப்படத்தை நான் எடுத்தே இருக்க மாட்டேன், முதல் முறையா வைகை புயல் வடிவேல இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜோன்ல இந்த படத்துல பாப்பீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சோ வில்லன் ரோல் அந்த மாதிரி எதுவும் சீரியஸான ரோல் பண்றாரோ அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவ்வளவு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில நேத்து மாமன்னன் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த ட்ரைலரை எதிர்பார்த்ததுக்கு மிக முக்கியமான ரீசன், நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்போம் வடிவேல் அப்படின்னாலே காமெடி, காமெடி அப்படின்னாலே நம்ம வைகை புயல் வடிவேல் அவர் மட்டும்தான். அவ்வளவு மீம் டெம்ப்ளேட்ஸ் குவிச்சு வச்சிருக்காரு மனுஷன் காலத்துக்கு மொத்தமா சேர்த்து. ஸோ அப்படி ஒரு மனுஷனை முதல் முறையா ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு ரோல பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இது வரைக்கும் வெளியான மாமன்னன் போஸ்டர்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி ரத்தக்கரை படிஞ்ச சட்டையோட கையில துப்பாக்கியோட ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு வழியில நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த ட்ரைலர்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்போட பார்த்தா, எஸ் நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி அதே கம்ப்ளீட்லி வேற மாதிரியான ஒரு வடிவேல் தான் படத்துல இருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான இன்டென்சிவான ரோலா இருக்கும் அப்படின்னு தெரியுது. ட்ரைலரை வச்சு பார்த்தா ஆல்ரெடி போஸ்டர்ஸ்லயும் பார்த்தப்போ இந்த விஷயம் புரிஞ்சது. உதயநிதி ஸ்டாலின் கூடவே தான் வடிவேல் கேரக்டர் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் போல. நடுவில் எங்கேயுமே வடிவேல் அவர்களை தனியா பெருசா பார்க்கவே முடியல, ட்ரைலர்லயும் சரி போஸ்டர்ஸ்லயும் சரி. சோ ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய ஸ்டோரிஸ் கெஸ் பண்றாங்க, நிறைய பேர் இதுதான் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்லாம் கெஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு வடிவேலு அப்பாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு சமூக பிரச்சனையில வடிவேலு உயிர் விட அதற்காக உதயநிதி ஸ்டாலின் ரிவெஞ்ச் எடுக்கிற படமா தான் இந்த மாமன்னன் திரைப்படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க அவர் உயிரிழந்துட்டாருன்னா எப்படிங்க படம் ஃபுல்லா உதயநிதி ஸ்டாலின் கூட வடிவேலு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய படங்களை ஒரு சில படங்களை பார்த்துருப்போம்ல, ஒருத்தவங்க படி வாங்குறாங்க அப்படின்னா இறந்தவங்க கூடவே இருப்பாங்க, கிட்டத்தட்ட அவங்க ஆன்மா இல்ல அவங்கள வழி நடத்துது அந்த மாதிரி. பேய் கதையான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்ல, அவங்களோட கேரக்டர் அவங்களோட குணாதிசயங்களோட பாதிப்பு இந்த கேரக்டர்ஸ் குள்ளயும் இருக்கு கொடி படத்துல வர மாதிரி. சோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல வடிவேலு ஆஃப்டர் அவர் டெத் ஆனதுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் கூடவே டிராவல் ஆவாரு. அது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும், வடிவேல் எடுத்துக்கு அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஓவர் ஆகி வடிவேலோட பாதிப்புகளோட படத்துல உலா வரும் அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய பேர் கெஸ் பண்றாங்க. ஆனா ஆல்ரெடி மாரி செல்வராஜ் ஸ்டேஜ்ல சொல்லி இருந்த மாதிரி நீங்க நிறைய கதை கெஸ் பண்ணலாம், ஆனா இந்த படத்துல இதுதான் கதைன்னு உங்களால கடைசி வரைக்கும் யூகிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில் இவங்க கெஸ் பண்றது எல்லாத்தையுமே தாண்டி படத்துல வேற ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் அவரோட கடைசி திரைப்படம் ஒரு நடிகரா, சோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மனிதன் திரைப்படத்தை தாண்டி இந்த திரைப்படத்தை தான் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன் தன்னோட கரியர்ல, தான் கடைசியா பண்றான் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சோ இந்த திரைப்படம் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி அவருக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்ததா கீர்த்தி சுரேஷ், பேண்ட் ஷர்ட்ல ஒரு நார்மல் ஹீரோயின் மாதிரி இல்லாம படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்சிவான சீரியஸான ரோல் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி அவங்க ஸ்டேஜ்ல சொல்லியிருந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கேரக்டர் அப்படின்றது டைலர்லையும் நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா மேஜர் நம்ம ஃபகத் ஃபாசில் ஐயா அவர்கள், அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஃபகத் ஃபாசில் ஒரு கேரக்டரை எடுத்தார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நெயில்டா பண்ணுவார் அப்படின்றது நமக்குலாம் நல்லாவே தெரியும். இந்த திரைப்படத்தில் ரொம்ப 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 வித்தியாசமா ஒரு மாதிரி இந்த முறுக்கு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேஷ்டி சட்டையில ஒரு நல்ல ராவான ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. சும்மா பிரிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரைலர்ல பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது. ட்ரைலர்ல பார்க்கும்போது படத்தில் அவரோட ரோல் வில்லன் ரோலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் எதிர்பார்க்க முடியாது. ஃபகத் ஃபாசில் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப நார்மலான ஒரு ரோலா இருக்காது கண்டிப்பா. அது நார்மலான ரோலா இருந்தாலும் நம்மளால அதை நார்மலான ரோலாவே பிரசென்ட் பண்ண மாட்டாரு, வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ட்ரைலருக்குள்ள இருக்கு. முதல் முறையா சந்தோஷ் நாராயணன் விட்டு வெளில வந்து இசை புயல் ஏஆர்மான் கூட மாமன்னன் திரைப்படத்தில் மாரி செல்வராஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் சந்தோஷ் நாராயணன் அந்த கெமிஸ்ட்ரியே பயங்கரமா இருக்கும். இப்போ முதல் முறையா அந்த திரைப்படத்தில் இசை புயல் ஏஆர்மான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் ஏன் இவ்வளவு வருஷமா லெஜெண்டா இருக்காரு அப்படின்றது, அந்த கடைசியில் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. வடிவேல் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க, வெளில இருந்து நிறைய பேர் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மியூசிக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் அப் ஆகி ஒரு இடத்துல பீக் ஆகும் பாருங்க, மனுஷன் அப்படியே ஸ்கிரீனை சதற விட்டுருப்பாரு. மற்றபடி இந்த படத்தோட ட்ரைலர் கர்ணன் மற்றும் பரியேறும் பெருமாள் திரைப்படங்களோட ஒரு மிக்ஸ்டு ஒரு கலவையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி குதிரை, அதே மாதிரி வால்னு நிறைய குறியீடுகள் இந்த படத்தில் இருக்கு. ஸோ கர்ணன் பரியேறும் பெருமாள் இந்த திரைப்படங்களில் மாரி செல்வராஜ் ஒரு கைண்ட் ஆஃப் அரசியல் பேசியிருப்பாரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்திலையும் அவரோட பார்வையிலேருந்து ஒரு அரசியலை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த மாமன் திரைப்படமும் அதே மாதிரி வேற மாதிரியான அரசியல்களை பேசி நிறைய விவாதங்களை முன்வைக்கும்னு இந்த ட்ரைலர்லேருந்தே நமக்கு தெளிவாக புரியுது. ஆல்ரெடி படத்தோட சாங்ஸ் எல்லாமே வெளியாகி ஓரளவு நல்லாவே ஹிட் ஆகி நல்ல ரீச் கொடுத்துருக்கு படத்துக்கு. ஸோ இந்த மாதம் 29ஆம் தேதி மாமன்னன் திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த ட்ரைலர் நீங்கள் பார்த்தீங்களா? இந்த ட்ரைலர் பார்த்தினா உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம ஃபில்மி தியேட்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்க மட்டும் நினைத்திருங்க.